ஹாய், வெல்கம் டு இன்ஃபினிட் கிரியேஷன். இன்னைக்கு ஒரு டிராவல் விலாக். நாகர்கோயிலில் ஃபேமஸான ஒரு பீச் பார்க்க போகிறோம், முட்டம் பீச். இங்கே இருக்கிற மண் எல்லாமே, அதாவது இந்த பீச்சுக்கு போகிற வழியில் இருக்கிற மண் எல்லாமே சிகப்பு நிறத்தில் இருக்கும். இந்த இடத்துக்கு சிவந்த மண் அப்படின்னு பேர். இப்போ நாம முட்டம் பீச் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபிஷிங் ஹார்பர், நாகர்கோயிலில் ஃபேமஸான ஜேப்பியார் ஃபிஷிங் ஹார்பர் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹார்பர்க்குள்ள வந்தாச்சு. இங்கே தெளிவாக முட்டம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இங்கே வந்து ஐடி ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துட்டு தான் உள்ளே போனோம். நம்மளோட ஃபோன் நம்பர் எல்லாமே வாங்கி வச்சுப்பாங்க. நம்ம திரும்பி வரும்போது ஐடி ப்ரூஃபை வாங்கிக்கலாம். ஐடி ப்ரூஃப் கொடுக்கறதுக்காக கார் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஹார்பர்க்குள்ள பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கு. நிறைய மரங்கள், தூரத்தில் தெரிகிற அதுதான் ஹார்பர். இங்க நிறைய போட் எல்லாமே நிப்பாட்டி வச்சிருக்காங்க, வரிசையா எல்லாமே நிக்குது. சின்ன போட் எல்லாமே ஐஸ் ஃபில் பண்றதுக்காக கரைக்கு வருது. இந்த சின்ன போட் எல்லாமே ஒரு நாள் ஒன்றரை நாள்ல மீன் பிடிக்க போயிட்டு திரும்பி வந்துருவாங்க. பெரிய போட் எல்லாம் அப்படி இல்லை, எட்டு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் வர தங்கி மீன் பிடிப்பாங்க. சின்ன சைஸ் போட், நிறைய போட் வந்தாச்சு. இங்க பிடிக்கிற மீன்களை பதப்படுத்துறதுக்காக கரையில இருந்து ஐஸ் வாங்கிட்டு போவாங்க. நிறைய போட் கிளம்பவும் ஆரம்பிச்சாச்சு. இங்க ஒரு பெரிய சைஸ் போட் கிளம்புறதுக்கு ஆயத்தமா இருக்கு. இந்த பெரிய போட்டில் மீன் பிடிக்கிறதுக்கு போகிறவங்க அவங்க போகிற அவ்வளோ நாளுக்கும் தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது சமையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் ஐஸ் வாங்குகிற இடம். இங்கே நமக்கு எவ்வளோ கிலோ தேவையோ அந்த அளவுக்கு காசு கட்டிட்டு ஐஸ் வாங்கிக்கலாம். இதுவும் ஃபிஷிங் ஹார்பர்லயே தயார் பண்றாங்க அந்த ஐஸ் எல்லாமே. இங்க பெரிய குழாய்கள் இருக்கு. ஒருவேளை பெரிய போட்டுக்கு ஐஸ் ஃபில் பண்றதுக்காக கூட இருக்கலாம். இத பத்தி கிளியரா தெரியல. இப்போ சின்ன போட்டில் ஐஸ் ஃபில் பண்ணுறாங்க. இங்கே ரெண்டு கூடையில் ஐஸ் வாங்கி வச்சுருக்காங்க. இதை எப்படி ஃபில் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இங்கே ஃப்ரீசர் மாதிரி சின்ன பாக்ஸ் வச்சுருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணிட்டு அதிலே அப்படி தட்டியாச்சு. இங்க வரிசையா நிறைய போட்டுகள் நிக்குது. இதோட ரைட் சைட்ல இருக்கிற இடம் தான் மீன்களை ஏலம் எடுக்கிற இடம். இன்னைக்கு சண்டேங்கிறதால கூட்டம் எதுவுமே, இன்னைக்கு ஆள் எதுவுமே இல்லை. மற்ற நாட்கள்ல காலையில இங்க பயங்கர ரஷ்ஷா இருக்கும், மீன்களை இங்கதான் ஏலம் எடுப்பாங்க.
ஒவ்வொரு போட்டுமே கரையில உரசாம இருக்கிறதுக்காக பெரிய பெரிய டயர்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போட்டுக்கு இடையிலுமே டயர்கள் கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா இது கடல்ல இருக்கிறதால ஆடிட்டே இருக்கும். பக்கத்துல இருக்கிற போட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம டயர் கட்டி வச்சிருப்பாங்க. இந்த இடங்கள் எல்லாம் கூட அதிகமா ஆழமான இடங்கள் தான். நம்ம நிக்கும் போது கவனமா நிக்கணும். ரெண்டு போட்டுக்கு இடையில கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். உரசாம இருக்கிறதுக்காக இடையில டயர் வச்சிருக்காங்க. ஹார்பர்ல நிறைய கண்டெய்னர் லாரிஸ் எல்லாம் நிக்குது. இங்க பிடிக்கிற மீன்களை எடுத்துட்டு போறதுக்காகவும் ஐஸ் எடுத்துட்டு போறதுக்காகவும் இந்த லாரி எல்லாமே இங்க பார்க் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், ஹார்பர் முடிஞ்சாச்சு. இனிமே நாம பீச் பார்க்க போலாம். இப்ப நாம கொடுத்துருக்கிற ஐடி ப்ரூஃபையும் வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஹார்பர்ல இருந்து முட்டம் பீச்சுக்கு 1 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். நம்ம பீச்ச நெருங்கியாச்சு. இங்க இருந்து பார்க்கும் போதே கடல் தெரியுது. லைட் ஹவுஸ் இங்க போர்டுல எல்லாமே தெளிவா எழுதியிருக்காங்க. எங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இந்த பீச்சுக்கு இருக்கு அப்படிங்கறத தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே தெளிவா கொடுத்திருக்காங்க. ஒரு பீச்சுக்கு உண்டான எல்லா என்விரான்மெண்டும் இங்க இருக்கு. இப்போ பீச்சோட என்ட்ரன்ஸ்ல நாம நின்னுட்டு இருக்கோம். இங்க வந்து ஸ்லோப் மாதிரி ரோடு போட்டிருக்காங்க, இது வழியா போகலாம். நாங்க வரும்போது கிட்டத்தட்ட சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. இதுதான் அழகான எழில் கொஞ்சும் முட்டம் பீச். இந்த முட்டம் பீச் நீங்க நிறைய திரைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்க. முக்கியமா அலைகள் ஓய்வதில்லை, கடல், அப்புறமா கடலோர கவிதைகள், இந்த படங்கள் எல்லாம் அதிகப்படியா இந்த இடங்கள்ல தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அதுலயும் முக்கியமா கடலோர கவிதைகள், இந்த முட்டம் பீச் அதை ஒட்டின மீனவ கிராமங்கள்ல தான் அதிகமா எடுத்திருக்காங்க. கொடியிலே மல்லிகை பூ, அப்புறமா அடி ஆத்தாடி, இந்த பாடல்கள்ல நீங்க இந்த முட்டம் பீச்சை தெளிவா பார்க்க முடியும். இந்த முட்டம் பீச் வந்து ஒரு மீனவ கிராமம். நாகர்கோவில் இருந்து 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பீச் இது. இங்கே வந்து அலைகள் வந்து அதிக அளவில் இருக்கும். அதே மாதிரி பெரிய அலைகளாகவும் இருக்கும். ஏன்னா அரபிக்கடலோரமாக இந்த முட்டம் பீச் வந்து அமைஞ்சிருக்கிறதால அலைகள் வந்து பெரிய அளவில் இருக்கும். அதே மாதிரி பாறைகளும் நிறையா இருக்கும். அதனால இந்த கடற்கரையில் குளிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. சில இடங்களை டேஞ்சரஸ் ஜோனாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து மக்களை கண்காணிக்கிறதுக்காக ஒரு கார்டு வச்சுருக்காங்க. அவர் ஒரு மலை மேலே ஒரு பாறை மேலே நின்றுட்டு விசில் மூலமாக மக்களை அலர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த கடற்கரை மணல்ல அதிக அளவுல கருப்பு நிறம் கலந்திருக்கு. மற்ற கடல் மணல்களை விட இங்க வந்து கொஞ்சம் மணல் கருப்பு நிறமா இருக்கும். Thank you.
இந்த கடற்கரைக்கு மற்ற மாவட்டங்கள்ல இருந்து மட்டும் இல்ல, மற்ற மாநிலங்கள்ல இருந்தும் நிறைய பேர் வராங்க. குறிப்பா கேரளால இருந்து நிறைய மக்கள் இங்க டூருக்காக வராங்க. இது ஒரு சின்ன பீச் தான், ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு பீச்.